நோய் என்பது யாரும் தேடி பெற்றுக் கொள்ள கூடாது. அல்லாஹ் அந்த நோயை தந்தால் அந்த நோயை நல்ல முறையில் அணுக வேண்டும். நபிமார்கள் சஹாபாக்கள் எப்படி அணுகினார்களோ அந்த முறையிலே அணுக வேண்டும். அந்த வகையிலே குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் அறிஞர்கள் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு மூன்று வழிகளை சொல்லித் தருகிறார்கள். முதலாவது பத்தியமாக வாழ்வது, இரண்டாவது மனிதனுடைய ஆரோக்கியத்தை கூட்டக்கூடிய வழிவகைகளை செய்வது, மூன்றாவது எல்லாம் மீறி உடம்புக்கு ஏதாவது கெடுதி வந்துவிட்டால், உடலியல் ரீதியான நோய்கள் வந்துவிட்டால் உடனே அதுக்கு சிகிச்சை அளிப்பது. இந்த மூன்றையும் குர்ஆன் ஹதீஸின் ஒளியிலே அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற வழிகாட்டலாக இருக்கும். அதிலே முதலாவது அம்சம் பத்தியமாக வாழ்வது. பத்தியம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில நோய் வந்ததுக்கு பின்னால்தான். பத்தியம் என்பது நோய் வாரத்துக்கு முன்னால் இருக்க வேண்டும். வந்த நோய் அவசரமாக நீங்குவதற்கும் நோய்கள் வராது இருப்பதற்கும் பத்தியம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த எம்எல்ஏ அநேகமானவர்கள் பத்தியம் காப்பது எதற்காக, நோய் வந்ததுக்கு பின்னால் தான். அநேகமான நோய்கள் எதனால் ஏற்படுகிறது, மனிதன் ருசிக்கு சாப்பிடுவதால். பசிக்கு சாராளமாக சாப்பிடலாம், ருசிக்கு சாப்பிடுகிறோம், பசி வந்தோ வரை இல்லையோ ருசிக்கு சாப்பிடுகிறோம், அதனால் நோய்கள் ஏற்படுகிறது. மனிதனுக்கு வரக்கூடிய ஏராளமான நோய்கள் தன்னுடைய வயிற்று மூலமாகத்தான் ஏற்படுகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதர்கள் தன்னுடைய வயிற்றை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வளவு அழகான வழிகாட்டல். வயிற்றை மூன்றாக பிரித்து, ஒன்று உணவுக்கு, இன்னொரு பகுதி நீருக்கு, இன்னொரு பகுதி எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக இருக்க வேண்டும். முழுமையாக சாப்பிட்டு விட்டால் நோய்கள் ஏற்படும். எனவே மனிதன் பத்தியமாக வாழ வேண்டும். முடியுமாக இருந்தால் வாரத்தில் இரண்டு நாட்கள் திங்கள் வியாழன் நோம்பு நோக்க வேண்டும். உடம்புக்கு நல்லது. பசித்திருப்பது எங்களுடைய உடம்பை பலப்படுத்தும். அதற்கு மேலில்லையா, மாதத்திலே மூன்று நாட்கள் நோம்பை நோட்டுக் கொள்ள வேண்டும். இது சரிய சொல்லித்தார. பத்தியமாக வாழ்வதற்கு, மனிதன் நோய்களை அகற்றிக் கொள்வதற்கு வழிமுறையாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, பத்தியம் என்பதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த உடம்புக்கு தகாத உணவுகளை கொடுக்கக்கூடாது. இந்த உடம்பால் பலவீனமாக எங்களுடைய உடம்பை பலவீனப்படுத்தக்கூடிய விளையாட்டுக்களை விளையாடக்கூடாது. இஸ்லாம் தடை செய்திருக்கின்ற எந்த விடயங்களிலும் ஈடுபட்டு விடக்கூடாது. போதை வசுக்கு அடிமையாகிவிடக்கூடாது. அப்படி அடிமையாகிவிட்டால் இந்த உடம்பு பலவீனப்பட்டு விடும். சிறிய வயதில் இந்த உடம்புக்கு என்னென்ன தைரியம் இருக்கிறோ அந்த தைரியம் இல்லாமல் போய்விடும். சிறிய வயதிலே போதை வசுக்கு அடிமையானவர்களுடைய உதடுகள் எல்லாம் கருத்து போய்விடும். சிறியவர்கள் கூட பக்கத்தில் நெருங்க மாட்டார்கள். இளமையிலே அவர்கள் முதுமை தோற்றம் அளிப்பார்கள். வயது குறையத்தான் இருக்குமானால் முதுமை தோற்றம் அளிப்பார்கள். எனவே இந்த உடம்பை பலவீனப்படுத்தக்கூடியவைகளில் இருந்து நாம் தவிர்த்திருக்க வேண்டும். அவைகளின் பக்கம் நெருங்காதங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது விடயம் பத்தியமாக வாழ்வது. இரண்டாவது விடயம் இந்த ஆரோக்கியத்தை கூட்டுவதற்கான வழிவகைகளை செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம் சதக்கா கொடுப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள், சதக்கா உங்களுக்கு நோய் நிவாரணியை அல்லாஹ் சதக்காவில் வச்சிருக்கிறார். அடியார்களால் கைவிடப்பட்ட நோய்களுக்கும் ஷிஃபாவை அல்லாஹ் சதக்காவில் வச்சிருக்கிறார். நோய் வந்ததுக்கு பின்னால் நாங்கள் சதக்கா கொடுக்கின்ற அளவை விடவும் அதிகமாக செலவழிக்கிறோம். எனவே சதக்கா கொடுத்து விட்டால் அப்படிப்பட்ட ஏராளமான செலவுகள் செலவழிக்க தேவையில்லை. கவலையான விஷயம் என்னண்டா, எங்களுடைய போனுக்கு போடுற காட் அளவு கூட நாங்கள் சதக்கா செய்யறோம். மாதாந்தம் எங்களுடைய போனுக்கு போடுற காட் நெட் காட் ஆயிருக்கலாம், அல்லது நீங்க போனுக்கு எடுக்கக்கூடிய காட்டா இருக்கலாம், எப்படியா இருந்தாலும் அந்த அளவு கூட எங்களுடைய வாழ்க்கையில மாதாந்த சதக்காக்கள் இல்லை. கண்ணியமானவர்களே, எனவே சதக்காக்கள் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய நோய்களை நீக்கி உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறார். குர்ஆன் திலாவத் மூலமாக அல்லாஹ் ஆரோக்கியத்தை தருகிறார். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறார், وننزل من القرآن ما هو شفاء ورحمة. الله இந்த குர்ஆன்ல ரஹ்மத்தையும் ஷிஃபாவையும் வச்சிருக்கிறான். வெளியிலே உள்ள உடம்புக்கு நோய் வந்தால் உடலே ரீதியான நோய்களுக்கு வைத்தியம் பண்ணலாம். உல ரீதியான உள்ளத்தை தாக்குகின்ற நோய்களுக்கு வைத்தியம் இங்குள்ள வைத்தியர்களால் செய்ய முடியாது. அதற்கு மருந்து அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்.
மிகப்பெரிய ஷிஃபாவை வைத்திருக்கிறார். எனவே குர்ஆனை கொண்டு எங்களுடைய ஷிஃபாவை நாம் தேடிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம், அந்த ஆரோக்கியத்தை கூட்டுவதற்கான வழிவகைகளை செய்து கொள்ள வேண்டும். சத்துள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும். உடம்பை பலவீனப்படுத்தக்கூடிய விளையாட்டுகளை விளையாடி எங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து விடக்கூடாது. அதே போன்று மூன்றாவது அம்சம், இவை எல்லாம் மீறி ஒரு நோய் வந்துவிட்டால் அதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். இன்றைக்கு சிலர் சின்ன சின்ன நோய்களையும் கண்டுகொள்வர். அந்த நோய் கூடினதுக்கு பின்னால்தான் தெரியும் அந்த மனிதனுக்கு பெரிய ஒரு நோய் இருந்திருப்பதா.